ஹலோ பார்ட்னர்ஸ், நான் உங்கள் எஸ்டி. இது நம்மளோட புது யூடியூப் சேனல் ஸ்வாட் மார்க்கெட்டிங். இந்த சேனல் முழுக்க முழுக்க மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி வரும் நாட்களில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் குவாலிட்டியான மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷனல் கண்டென்ட் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வரப்போகிற எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து பயனடைங்க. இன்றைக்கி நம்ம கடலூர் குத்தப்பக்கம் டு பாதிரிக்குப்பம் இடையில் திருவந்திபுரம் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் ஏஎஸ் மஹாலுக்கு அட்ஜசென்ட்டில் உள்ள ரோட்டில் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கும் முத்துக்குமரன் நகரில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் கட்டப்பட்டிருக்கும் விற்பனைக்கு வந்துள்ள அழகான வீடை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே நுழைஞ்சதும் 20x11 சைஸில் நல்ல அகலமான ஹால் அமைஞ்சிருக்கு. ஹாலில் நல்ல காத்தோட்டமும் வெளிச்சத்துக்கும் ஏற்ற மாதிரி 4x4 சைஸில் 3 டோர் கொண்ட 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. உள்ளே நுழைஞ்சதும் ஹாலுக்கு இடது பொறுத்தில் 9x5 சைஸில் நல்ல அகலமான பூஜை அறை அமைஞ்சிருக்கு. பூஜை ஜாமான்கள்லாம் வைக்க ஏற்ற மாதிரி மார்பிள்ஸில் அழகாக வடிவமைக்கப்பட்ட 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான பூஜை ஜாமான்கள் வைக்க சீலிங்கை ஒட்டி தனியாக 1 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலும் ஹாலில் 4 ஸ்பேஸ் கேப் கொண்ட 2 ஷெல்ஃப், வாஷ்பேஷன் மற்றும் பெரிய எல்இடி வால் டிஸ்பிளே வைக்கக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஃபால் சீலிங் தனியாக பண்ணாமல் சீலிங் கான்க்ரீட்லேயே ஃபால் சீலிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இடதுபுறத்தில் 3 ஃபேஸ்க்கு உண்டான ஹேவல்ஸ் சுவிட்ச் பாக்ஸ் சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து நேராக இறுதிக்கு போனால் 9x11 சைஸில் ஒரு சிம்பிள் அண்ட் அழகான கிச்சன் செட்டப் அமைஞ்சிருக்கு. கிச்சனில் கேஸ் ஸ்டவ் வச்சு குக் பண்ணக்கூடிய மோடை மற்றும் வாஷ்பேஷன் இது ரெண்டுத்தையும் ப்ரௌன் கலர் மார்பிள்ஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்கான கலரில் கிச்சன் சுற்றியும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் அதிகப்படியான கிச்சன் ஜாமான்கள் அடுக்க சீலிங்லேருந்து கொஞ்சம் கேப்பில் 3 சைட் ஷெல்ஃப் மற்றும் அதோட ஆப்போசிட்டில் எக்ஸாஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வலதுபுறத்தில் சமையல் பாத்திரங்களுக்கு அடுக்க ஏற்றவாறு 5 ஷெல்ஃப் ரெண்டாக தடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அருகிலே வாஷிங் மிஷின் வைக்க ஏற்றவாறு ப்ளம்பிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே வந்ததும் இடதுபுறத்தில் 9x16 சைஸில் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் ஃபுல்லாக ப்ளசன்ட் மைல்டு க்ரீனில் கோட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸஸ் மற்றும் திங்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் 9x4 சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. மேலும் ஹாலில் எல்இடி வால் செட்டிங்க்கு பக்கத்துலேயே 9x16 சைஸில் இன்னொரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் இன்டீரியர் முழுக்க மைல்டு ஆரஞ்சில் கோட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸஸ் மற்றும் திங்ஸ் வைக்க நல்ல ஸ்பேஷியஸான ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயும் 9x4 சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் சீலிங்கை ஒட்டி நிறைய ஜாமான்கள் போட்டு வைக்க பர்ன ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. வீட்டோட இடதுபுறத்தில் 4 அடி அளவுக்கு காம்பவுண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் வலதுபுறத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே போக ஒரு வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலும் மாடிக்கு போக 3.5 அடி அளவில் நல்ல ஸ்பேஷியஸான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியில் நல்ல ஸ்பேஷியஸாக 27x30 சைஸில் சீலிங் மற்றும் ஒரு டேங்க் ஸ்டோரேஜ் சின்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
மேலும் ஃப்யூச்சரில் இதுமாரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.